தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவரை சமூக வலைதளத்தில் மத ரீதியில் சித்தரித்து தரக்குறைவாக பேசியதாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் புடிங்க சார் அவனை வக்கீலே கொலை பண்ணுவானா காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை கிஷோர் கேசாமி மீண்டும் கைது செய்யப்பட்டார் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா முன்னாள் முதல்வர்கள் தற்போதைய முதல்வரையும் அவதூறாக பேசியதற்காகவும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி பேசிட்டு பெண் பத்திரிகையாளர் ஒருவரை தரக்குறைவாக பேசியதற்காகவும் இனிமேல் பேசினா செருப்பு குண்டி அடிப்பா அதுவும் பிஞ்ச செருப்பு அடி தேவை எனக்கு இதெல்லாம் கிஷோர் கேசாமி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு என்ன சமாளிக்கவே முடியல கொசு கிட்ட எல்லாம் ஜீவகாரணியம் பார்த்துட்டு இருக்க முடியாது செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவனை உட்கார வச்சு பேப்பர் வெயிட்டு தூக்கி மேல வைடா காத்துல பறந்து போறான் இந்நிலையில் முன்னாள் மற்றும் தற்போதைய முதல்வர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீன் கோரி கிஷோர் கே சாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது மறந்தடிச்சு கொல்லுங்கடா